கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதும் நமது தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எண்ணாகமம் 23:19. ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு அவருடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சொல்வதை நான் பார்க்க முடியும். அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நான்கு காரியங்களை பார்த்தாலும் நான்கும் தேவனுடைய மிக முக்கியமான குணங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. ஒன்று, அவர் பொய் சொல்கிறவர் அல்ல. இரண்டாவது, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. மூன்றாவது, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நான்காவது, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. நான்கு காரியங்களை மிக முக்கியமாக பார்க்க முடியும். அவருடைய குணாதிசயங்கள் நான்கும் இந்த ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் பொய் சொல்கிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. அநேக வழிகளில் நாம் கடந்து செல்கின்ற பாதைகளில் நமக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஐயங்களில் ஒன்று, தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்பது. அடுத்ததாக, அவர் பொய் சொல்லியிருப்பாரோ என்று. மூன்றாவதாக, அவர் செய்ய மாட்டாரோ என்று. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது வேதம் இவ்வனமாய் சொல்கிறது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் நமக்கு சொன்னவைகளை நிச்சயமாய் குறித்த காலத்திலே அவர் நிறைவேற்றுவார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவர்கள் வயது சென்று உலகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த வேளையில் தூதன் வந்து சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சகரியா விசுவாசிக்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது என்பதாக பார்க்கிறோம். ஏனென்றால் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. தாம் சொன்ன தம்முடைய வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்றினார். மனவாவுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். அந்த மனவாவின் மனைவி தேவனுடைய தூதன் தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தின்படி தன்னை காத்து கொண்டதினாலே ஒரு சிம்சோனை உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு மகா பெரிய ஒரு தாயாக அவர் மாறினார். பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து விசுவாசிக்கும் போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் ஒரு வயது சென்ற மனிதனுடைய மனைவியை அவன் சந்திக்க நேர்கிறது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பட்டணத்துக்கு செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஸ்திரீ அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு மிகவும் உபசரணைகளையும் செய்து வந்தபடியினால் எலிசா தீர்க்கதரிசி ஒரு நாளிலே தன் வேலைக்காரனை வரவழைத்து தன்னுடைய வேலைக்காரனத்தில் கேட்கிறாள், இவளுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் ஏதாக்கிலும் இருக்கிறதா, இவளுக்காக நான் உதவி செய்யும்படி ஏதாக்கிலும் இருக்கிறதா என்று கேட்டபோது சொல்கிறாள், புருஷன் மிகவும் வயது உள்ளவன், இவளுக்கு இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் தேவன் இறங்கினால் மாத்திரம் காரியம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட போது அவள் அப்படியே அந்த வார்த்தையை அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டவளாய் அவரிடத்தில் இப்படியாய் சொல்கிறாள், ஒரு உற்பவ கால திட்டத்திலே நான் திரும்ப வருவேன், அப்பொழுது நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை வந்தபோது அவள் இப்படியாய் சொல்கிறாள், ஏது ஆண்டவரே, அடியாளுக்கு நீ அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. ஆனாலும் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறினது என்பதாக பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் கீழே விழுந்து விடாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தரையே விழுந்து விடவில்லை, எல்லாம் நிறைவேறின. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறித்த காலம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் வரும்போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்கிறேன், சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவர்கள் வயது சென்ற நாட்களிலும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்தவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருந்தபடியினால் வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது.
பாருங்கள், மனோவாவி நாட்களிலும் மனோவாவோட மனைவியும் கர்த்தர் சொன்னபடியே தங்களை காத்து கொண்டபடியினால் கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே சிம்சோனை உலகத்திற்கு கொண்டு வருகிற கருவிகளாய் அவர்களை பயன்படுத்தினார். இப்படித்தான் ஆண்டவரும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய உண்மைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகின்ற மனிதர்களை நிச்சயமாய் தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். இந்த காலை வேளையிலே நம்மை அலசி பார்ப்போம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? அவர் நமக்கு சொல்ல கற்பனைகளை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோமா? அலசி பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுதும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள கிருபை தாரும். வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கான தடைகளை எங்களிடத்தில் கண்டுபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.